ஹாய் நண்பா இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இதற்கான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்தவங்களுமே இதற்கு அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னாலும் நீங்கள் இதற்கு ட்ரை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் ஒரு இருபத்தி ஏழாயிரம் வந்து ஸ்டார்டிங் சம்பளமே உங்களுக்கு கொடுப்பாங்க இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாட்கள் தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ போர்ட்டல் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலைங்க என்றைக்கு ஓப்பன் ஆக போது இதில் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதற்கு யார் யாராலும் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வேண்டுவரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் அண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதற்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள் இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் பிரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனே கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒருத்த தான் இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள் இதற்கான ஒரு அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைக்கி தான் அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஓப்பன் ஆகுது என்டிங் டேட் வந்து இந்த மாதம் முப்பதாம் தேதி ஆல்மோஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வைஸ் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ரீஜியனுக்கும் கொடுத்துருக்காங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு வேக்கண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரோ இவ்வளோ வேகண்ட் தானே அப்படின்னா ஆமாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ காம்பட்டிஷனும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் வேக்கண்ட் கம்மியாக இருக்குது இதில் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னா அந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான் ஓகேங்களா என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரைனிங் அப்படிங்கிற இந்த போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் ரெகுலர் பேசிஸில் அதாவது பிபிஏ பிபிஎம் பிபிஎஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதற்கு எலிஜிபிள் அப்படி இல்லைனா இந்த தகுதிக்கு ஈக்குவலாண்டாலாம் தகுதி உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் இதற்கு எலிஜிபிள் அறுபது சதவீதம் மார்க்கோட முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை டிப்ளமோவோ அப்படி இல்லைனா ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ உங்ககிட்ட இருந்து அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும் ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைஃபண்டாக ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பர் மந்த்துக்கு கொடுப்பாங்க அதற்கு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி வந்து அது தனி இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டும் இருக்குது ஒரு த்ரீ இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்து கார்பரேஷனில் வந்து ஒர்க் பண்ணலாம் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து சேலரி வந்து இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு முன்னூறுரூபா வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அதே மாதிரி யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறது நம்ம நம்ம பார்க்கலாம் எஸ்ஸிஎஸ்டி கிடச்சுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது பி டபிள்யூபிடி அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது எக்ஸர்வீஸ் மனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி மூணில் தான் நான் டிகிரி போய் முடிக்க போகிறேன் ப்ரோ எலிஜிபிளா அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே ஆகஸ்ட்டு பதினான்காம் தேதிக்குள்ளே ஓகேங்களா அந்த டேட்டுக்குள்ளே வந்துடுது அதற்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட மார்க்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சது ஃபைனல் செமஸ்டர் எல்லாமே அப்படின்னா நீங்கள் இதற்கு எலிஜிபிள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆகஸ்ட் பதினாலு இந்த டேட்டுக்குள்ளே வரணும் இதற்கான ரிலாக்ஸேஷன் பார்த்துலாம் அதாவது இருபத்தேழு வயது வரைக்கும் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒன்லி ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன்லையுமே கொடுப்பாங்க ஓபிசி கேன்டேட்ஸாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸு எஸ்இஎஸ்டி கேண்டடெட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸு பி அப்படின்னா டென் இயர்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்குது எப்படி இதற்கு செலக்ட் பண்ணுவாங்க ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு இன்னொன்று கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்க போது அதில் வந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் ஆப் கொஸின்ஸ் தான் வந்து இருக்க போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஒரு நூற்றி இருபது கொஷ்ஷன்ஸ் கேட்க போகிறாங்க பார்ட் ஒன் அதே மாதிரி பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு இதெல்லாமே நீங்கள் ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது ஓகேங்களா அதனால் கரெக்டான கொஷின்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கே பார்த்திங்கன்னா அண்ட்ரஸ் வரீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் ஒன் அண்டு பார்ட் டூ ஓகேங்களா இது ரெண்டுமே சேர்த்து தேர்ட்டிலிருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இது வரைக்கும் நீங்கள் எடுக்கணும் இதற்கான டெஸ்ட்டு சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்லி சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணாலும் இங்கே மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கு போது ஓகேங்களா ஏன்னா வேக்கன்ட் கம்மியாக இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சென்டர் தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிம் எல்லா இடத்துலையுமே ஒரு சென்டர் தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணணும் இதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டாக பண்ணணுன்ட்டு என்னென்ன சைஸில் இருக்கணும் எக்ஸாம்பிள் உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் போடுறீங்கன்னா அது முப்பது கேபிள் தான் இருக்கணும் அதற்குள்ளே தான் இருக்கணும் அதற்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணுமா இல்லை ஜேபிஜி அப்படின்ட்டு இதெல்லாமே க்ளியராக வந்து பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற போர்ட்டல் பார்த்திங்கனா பதினைந்தாம் தேதி ஓப்பன் ஆகுது எண்டிங் டேட் பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி கரெக்டாக இந்த பதினைந்து நாளில் நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க இதற்கான எக்ஸாமினேஷன் அதற்கான அட்மிட் கார்டெலாம் எப்போ வரும் அப்படிங்கிறத அவங்க அவங்களோட வெப்சைட்டில் அஃபீஷியலாக தெரிவிப்பாங்களாம் அந்த டைமில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னா இந்த டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா இதற்கு நீங்கள் ட்ரை பண்ண முடியும் ஸோ பவர் கிரிட்லிருந்து தான் கொடுத்துருக்காங்க பவர் கிரிட் ப்ராப்ரேஷன் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு தெரியும் இங்கிருந்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை ப்ரோ நான் வந்து வேறு டிகிரி முடிச்சிருக்கிறேன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் சேர்ப்பாங்க தேங்க்யூ